வன்கொடுமைகளால் வதைக்காதீர் பெண்களை. பெண்ணிற்கு தலை குனிவு, மண்ணிற்கு நிலை குலைவு. சர்வதேச பெண்களுக்கெதிரான வன்கொடுமை ஒழிப்பு தினம் என்று. அறிஞர்களை மிஞ்சும் அளவுக்கு பல ஆராய்ச்சிகளை செய்து அறிவியலில் ஒரு புரட்சியையே செய்து வரும் பெண்களுக்கு ஏனோ நம் சுதந்திர பூமியில் சுதந்திரமாய் சென்று வர முடியவில்லை. இன்றைக்கும் கருக்கலைப்பிலிருந்து கள்ளிப்பாலையும் கடந்து வந்த பெண்களுக்கு வரதட்சணை, பாலியல் வன்கொடுமை, குடும்ப பிரச்சனை என்று பெண்கள் மீதான வன்கொடுமைகள் பல வடிவங்களில் அவர்களை வதைத்து வருகிறது. மனித உரிமையை மீறும் இச்செயலை தடுக்கவும் சர்வதேச அளவில் பெண்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை 1993 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து 1999 ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 25 சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்படும் ஒவ்வொரு பெண்களும் எதிர்த்து நின்று போராடும் போதுதான் அவர்களுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடும் என்றும், பெண்கள் மீதான வன்கொடுமையை முற்றிலும் தடுக்க குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பதுடன் பெண்களுக்கு உயர் பதவிகள் மற்றும் ஆட்சி அதிகாரங்களிலும் சம உரிமை வழங்கினால் சாபக்கேடாக அமைந்து வரும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தலாம் என்பதே பல சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருந்து வருகிறது. வீட்டிலே அடிமையாக்கி விலைபேசி விலங்கிட்டு விடுதலையில்லா கைதியாய் விற்கிறார்கள் திருமணம் என்ற பெயரில். வெளியில் சென்றால் பார்வைகளில் இருந்து பாதிப்புகள் வரைக்கும் பெண்களை பதைக்க செய்கிறது. புரட்சி பெண்ணே சிறைவாசியாய் இருந்தது போதும். சுயநலவாதிகளை சூறையாடி பெண்ணடிமையையும் வன்கொடுமையையும் ஒழித்து சுதந்திர தேசத்தில் சுதந்திர புரட்சி செய். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்ப்பு தினமான இன்றிலிருந்து ஒவ்வொரு பெண்ணும் சபதம் எடுங்கள். பெண்களுக்கு சாபக்கேடுகளாக அமைந்து வரும் வன்கொடுமைகளை தடுக்க. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.